die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போது வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிறேன். மெட்டுக்கல் கொடவூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இந்த மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறேன். இன்னொரு மலை கிராமத்தை பார்க்குறக்காக வந்திருக்கேங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் கம்பையூர். கம்பையூர் பாவியூர் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிராமம் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பையூர் அப்படின்னு ஒரு கிராமத்தை போய் பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இப்போ வந்து கம்பையூர் அப்படிங்கிற கிராமம் வந்து இங்கேருந்து இந்த காங்கிரீட் ரோடு வழியாக போக போகுது. இந்த வழியில் போய் இங்கே மேலே இந்த மலையோட டாப்பில் வந்து சில வீடு தெரியுது. அந்த வீடு தான் கம்பையூர் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இந்த கிராமத்துக்கு நான் நம்ம நண்பர் சரவணனும் வந்திருக்கோம். இங்கே போய் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா போன வாரம் வந்து இங்கே வந்து ரெண்டு ஆடை வந்து புலியாக சிறுத்தையான்னு தெரியல, ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு போனதான் வந்து மெட்டுக்கல் கிராமத்தில் இருக்க மக்கள் நம்மளுக்கு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த கம்பையூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கேங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போலங்களா? போலங்களா? ரோடு நல்லா தெரியுங்களா? தெரியும். ரைட். நம்ம சேனலில் வந்து நம்ம சரவணன் தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறாரு. கேமராமேன் செட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஏசரவண்ணா, ஒரு கேமராமேன் புதுசாக செட் ஆகிட்டீங்க. இது வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா வீடியோ நான் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த ஆமாம் இந்த கம்பையூர் கிராமத்துக்கு போகிற வழியை பற்றி நம்ம சரவணன் தான் வீடியோ எடுக்கிறாரு. புது கேமராமேன் ஸ்டார்ட் ஆகிட்டார் இன்னிலேருந்து. ஃபுல்லாகவே எஸ்டேட் தான். ஆ, எஸ்டேட் தான் ஃபுல்லாகவே. ஆ, எஸ்டேட் தாண்டி தான் நம்ம போகணும். ஆமாம், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஓடை இருக்கும் போல இருக்கேன். இந்த பக்கம் சுற்றி சுற்றி நிறைய கிராமம் இருக்குது இல்லைங்களா? எக்கச்சக்கமான கிராமம் இருக்குது. வந்து பார்த்தாவே தெரியுது. நம்ம வந்து ஒரே ஒரு கிராமத்தை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வந்தோம். எது? கொடகூர். இங்கே வந்தபடி பார்த்தா 1, 2, 3 ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மலைகளோட வியூலாம் சூப்பராக இருக்குது. அப்படியே எந்த பக்கம் காமிங்க, அப்படியே மலைகளோட வியூ வந்து செமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சுற்றி இருக்க மலைகள்லாம் நம்ம அந்த மலையிலேருந்து இந்த பக்கம் வந்திருக்கோம். அந்த மலைக்கு அந்த பக்கம் இருந்து இப்போ இந்த பக்கம் வந்திருக்கோம். ஒரு மலையோட அடிவாரத்துக்கு வந்து அடுத்த மலையில் மேலே ஏறி நம்ம போயிட்டுருக்கப்போ போலாங்க. மேலே போகுது. மேலே தானே? அது மண் ரோடு. ஆ, அங்கேருந்து வர வழியா? ஓகே ஓகே. மெட்டுக்கல் கோயிலேருந்து வர வழியா? வெயில் இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க போல இருக்குது இல்லைங்களா? இப்போ 2-3 நாள் மழை வந்ததுனாலே கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயில். இந்த வழியில் தாங்க நடந்து வந்தேன். நாட்டக்கல்லேருந்து மேலே போகணுமா? ஓகே.
இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இதில் போனால் பாவியூர், ஸ்ட்ரைட்டாக போனால் பாவியூர், இந்த லெஃப்ட் சைடில் மேலே போனால் கம்பையூர். ஓகே, நம்ம இந்த வழியில் போயிருக்கோங்க, நட்டக்கல்லிருந்து இதில் வந்து இந்த பாவியூர் போய் பார்த்தா இந்த வழியில் போய் பாவியூரை பார்த்துட்டு மெட்டுக்கல் வரைக்கும் போய் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து கம்பையூர் நான் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு போகலாம். மலையை குடஞ்சு வழி போட்டிருக்காங்க போல இருக்கேன். ஓ, இது வரைக்கும் வழியா? ஓகே, இங்கே இனி பாட்டிக்கலாம். எப்படி வீடியோ வந்திருக்குன்னு தெரியல, நம்ம சரவணோட ஃபஸ்ட்டு வீடியோ. பக்கத்தில் இதே வந்து கோயிலில் வந்து பாட்டு பாடுது. ஏன்னா எப்படி சித்திரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இந்த ஏரியாவில் வந்து கோயில் விசேஷங்கள் வந்து நிறைய நடக்குங்க. பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் விசேஷம் நடக்குது போல இருக்கு, பாட்டு பாடுது. நம்ம வந்து இங்கே கம்பையூர் அப்படிங்கிற கிராமத்தை போய் பார்க்கலாங்க. ஐயா வணக்கங்கய்யா, காரமலையிலேருந்து வர்றேங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இந்த கம்பையூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாம் வந்தேன். மெட்டுக்கல் போயிருந்தேன், மெட்டுக்கல்லேருந்து சொன்னாங்க இந்த மாதிரி கம்பையூர் ஒன்று உருவ இருக்குன்னாங்க. ஆமாம், போன வாரம் இங்கே எதோ வந்து ஆடெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் எங்க இங்கே கீழிங்களா? இங்கீங்களா? ஓ, என்னங்க என்ன வந்துச்சுங்க? சிறுத்தைங்க? ஓ, என்னங்க ஆடுங்களா? எத்தனை ஆடுங்க? மூணு. மூணு ஆடு தூக்கி போயிடுச்சுங்களா? சிறுத்தைங்களா புள்ளிங்களா? பிடிச்சிட்டு இந்த ரத்தத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடுச்சு. ஓ, இது கழுத்தை பிடிச்சி கடித்து ரத்தத்தை மட்டும் எடுத்துட்டு ஆடை விட்டு போய் ஆடை விட்டுட்டு போயிடுச்சுங்க. ஓ, என்னன்னு தெரியல, சிறுத்தையா புளியா தெரியலீங்க? அது சிறுத்தை புளி தான். சிறுத்தை புளிதிங்களா? ஓ ஓ, சரி சரி சரி. மேயும் போது காட்டிலையும் பிடிச்சிருக்குது. சரி சரிங்க. நேராக அந்த கொட்டாய்க்கே வந்துருக்கு. கொட்டாய்க்கே வந்துருச்சுங்க. ஓ, பகல்லையா நைட்டுங்களா? நைட்டுங்க. நைட்டுங்களா? நைட் 10 மணிக்கு மேலே. 10 மணிக்கு மேலே. ஓ, யாருக்குன்னு தெரியலிங்க? தெரியல. ஏ, அடுத்த நாள் காலையில் தான் தெரிஞ்சுருங்களா? ஆமாம். ஓ ஓ, சரி சரி. உங்கள் பேருங்க ஐயா? நம்ம பேர் மாறிங்க. மாறிங்களா? உங்களுக்கு என்ன இங்கே வேலைகள்லாம்? நம்ம எஸ்டேட் வேலை தான். எஸ்டேட் வேலைங்களா? ஓகே. தோட்டமெல்லாம் உங்களுக்கு இருக்குங்களா சொந்தமாக? அதாவது தோட்டம் இருக்குங்க. இருக்குங்களா? என்ன வச்சுருக்கீங்க தோட்டத்தில்? தோட்டத்தில் காப்பி, கையில் அந்த மாதிரி. ஓ, அது போக வெளியே எஸ்டேட் வேலைகளை போகிறீங்க? நம்ம எஸ்டேட் போகிறோம். சரி சரி. இந்த கம்பையூரில் எத்தனை வீடு இருக்குங்க? இது மொத்தம் ஒரு 13 வீடு. 13 வீடுங்களா? ஓ, இது கம்பையூர் பாவியூருங்கிறது வந்து கீழேங்களா? பாவியூர் கீழே. கீழேங்க. அது கீழே வழியில் போகணும். அந்த வழியில் போனால் பாவியூர் போகும். ஓ, சரி சரி சரி. சரி, நல்லதுங்க. அப்படியே பாட்டு வரங்க. ஆ, சரிங்க. நல்லது. வணக்கம் சார். ஆ, போய்ட்டு வரலாம். இல்லை, எந்த எந்த வீடுங்க? கீழேங்களா? எப்படி சொல்லுங்க? அது கீழே இறங்கி அந்தளவுக்கு போகணுங்களா? மேலே போகணுங்களா? இந்த வழி போகணும். இதில் கீழே இறங்கி போகணுங்களா? சரி சரி. ஆமாம் ஆமாம், போயிட்டு அப்படி பார்த்துட்டு இப்படி வந்து வந்துடலாம். ஆள் இல்லை, எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் மேக்ஸிமம் மளிகை வாங்கிறதுக்குலாம் போயிருப்பாங்க. கூட்டடா கோயில். ஓ, கோயில் விசேஷங்களா? ஓகே ஓகே. நம்ம வரும்போது பார்த்தா கூட்டடாங்கன்னா இந்த கோயில் கிளிப்பி விட்டுருந்தா அந்த கீழே இறங்குதுல்ல அங்கங்கீங்களா? கிளிப்பிக்குள்ளே கூட்டடா. இந்த பக்கம் கோயில் விசேஷங்களா? கூட்டடம். ஓ, நாங்கள் பார்த்தபோது நாங்கள் அட்டடியிலேருந்து வந்தோங்க. அட்டடியிலேருந்து மேலே வரும்போது அந்த கிளிப்பிலேருந்து இந்த கீழே மாமரம் போகிற வழி இருக்குங்களா? அங்கே ஒரு கோயில் விசேஷம் இருந்துச்சு. அது போக இந்த பக்கம் ஒரு கோயில் விசேஷங்களா? உள்ளே இந்த எஸ்டேட்டுக்குள்ளே. எஸ்டேட்டுக்குள்ளேங்களா? அது மாமலை வருஷம் வருஷம். ஓ ஓ, சரி. என்ன கோயிலுங்க? அது மாரியம்மன். மாரியம்மன் கோயிலுங்களா? ஓ, இன்றைக்கி விசேஷங்களா? இன்றைக்கி. ஓ, சரி. அப்போனா நம்ம வரும்போது இன்னொரு வண்டி பார்த்தேன் பார்த்தீங்களா? அப்போ அங்கே தான் போயிருக்கும். ஓ, ட்ராவல்ஸ் போச்சுங்க. சித்திரை ஒன்றுன்னா கண்டிப்பாக தான் கோயில். சித்திரை ஒன்று. ஓ, சரி சார் சரி. நீங்கள் போகிற வழி இதுதான் இதுங்களா? இதுதான் சரவணா, இதில் போயிடலாம். ஆ, இதை உங்கள் வீடுங்க? நம்ம வீடு இதுதான். இதுங்களா? இந்த வீடு. சரிங்க. இது வீடு இதுங்களா? இது அம்மா வீடு. அம்மா வீடுங்களா? சரி சரிங்க. இதுதான் அம்மா வீடு. ஓ, சரி. இங்கே நீங்கள் உங்கள் பசங்களாங்க? நம்ம பையன் கீழே இருக்க மேட்டுப்பாளையத்துக்கு. மேட்டுப்பாளையத்துங்களா? நாங்கள். ஓ, சரி. பிள்ளைங்கிறன்னு படிக்கிறாங்க. அவங்க எல்லாமே இன்னைக்கு கோயில் போயிட்டேன். ஓகே ஓகே. இங்கே தான் எல்லாம் இருக்காங்க? எல்லாம் இங்கே தான். எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. பையன் மட்டும் மேட்டுப்பாளையத்துக்கு அப்படிங்களா? வேலைக்கு போய்ட்டு மேட்டுப்பாளையத்துக்கு அப்படிங்களா? எப்படி? ஓ, சரி. படித்து முடிச்சுட்டு அங்கே வேலை. ஓ, செஞ்சுட்டாங்க. சரி சரி சரி. மேக்ஸிமம் இந்த ஊரில் இருக்க எல்லாமே குடும்பம் இங்கே தான் இருக்குது. ஆ, இல்லை, இங்கே இந்த 13 குடும்பம் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் இங்கே தான் இருக்குது. சரி. பஸ்ஸுக்கெல்லாம் நீங்கள் போகணுங்கண்ணாங்கய்யா? பஸ்ஸுக்குலாம் போனால் காஃபி ஸ்டோர் போகணும்.
இங்கே கீழே. ஆமாம், அந்த பிரிவு போகணும். பிரிவு போகணும். ஓ, மெட்கல் பிரிவு அங்கே போயிடும். மெட்கல் இந்த கரிக்கூர் போகிற பஸ்ஸில் இங்கே வந்து உங்களுக்கு அங்கே வந்து டாப் பண்ணிட்டு அப்படி போயிடும். கோத்திமுக்கையிலேருந்து உள்ளே வந்து இந்த மெட்கல் பிரிவு வரைக்கும் வந்து திருப்பி போயிருங்களா? முன்னாடி இங்கே இந்த ரோடு பிளாக் முன்னாடி இப்படி வந்து. ஆமாம், அங்கே மேலே ரோடு வந்து ஸ்லிப் ஆயிருக்குங்க. ஸ்லிப் ஆயிருக்கு. ஆ, சரிங்க. அதுலேருந்து காஃப்டர் வரைக்கும் பஸ் வரும். ஓ, சரி சரி. ஆனால் இப்போ யானை, கரடி, காட்டருமை அந்த தொல்லை அதிகம். காலைல சாயங்காலம் இப்போ அதிகமாக இருந்துச்சிங்களா? அதிகம். ஓ ஓ ஓ, பஸ்க்கு போகிறனால கஷ்டம், காலைல வர்றது கஷ்டம். ஓ ஓ ஓ, இல்லை முன்னாடி இருந்ததை கூட இப்போ அதிகமாக இருந்துச்சிங்களா? இப்போ அதிகம். ஓ ஓ, என்னென்ன இங்கே இருக்கு? யானை, யானை, கரடி, காட்டருமை எல்லா விலங்கு இப்போ அதிகமாக இருக்குது. ஓ ஓ ஓ, அதிகமாக இப்போ யானை தான் அதிகமாக இருக்குது. யானை தான் அதிகமாக இருக்குங்க. ஓ, பகல்லே வருங்களா இல்லை நைட்டு மட்டும் வருங்களா? பகல்லே வந்துருங்க. பகல்லே வந்துருங்களா? அதெல்லாம் வந்துடும். ஓ, சரி சரி. ஆமாம், அப்போனும் அது இப்போ வந்து பகல்லையே கூட உங்கள் ஊருக்கு வரதுன்னா பார்த்தா வரணும். பார்த்தா வரணும். ஏன்னா எங்கே வேணால் நிற்கும். இங்கே வேணால் ஓகே ஓகே. சொல்லவே முடியும், சொல்ல முடியாது. நைட்டெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. ஆனால் அப்போ ரொம்ப டேமரு, ரொம்ப டேஞ்சர் தான். 6 மணிக்கு மேலேனா கொஞ்சம் பார்த்தா வரணும். ஓ ஓ, சரி சரிங்க. ஆ, மெயினாக யானை தான் தொல்லை அதிகம். ஓ, யானை தொல்லை. காட்டருமையில் இப்போ பார்த்தங்க ஒன்று வழியிலே அப்படின்னு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. பார்த்தா ஒன்று காட்டிடம் போயிருங்க. ஒன்று தனியாக இருக்கிறது முட்டால் பண்ணணும். ஓ ஓ ஓ, தனியாக இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தா வரணும். முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி வரது நல்லது. நல்லது, நல்லது. கரடியும் அதே மாதிரி தான், பகல் ரொம்ப தொலை பண்ணுது. பகல் இருங்களா? ஓ, இப்போ ஊருக்குள்ளே வரீங்களா இல்லை எஸ்டேட்டுக்குள்ளே பண்ணுறீங்களா? எஸ்டேட்டுக்குள்ளே இந்த இப்போ நம்ம போகிற வழியில் குறுக்கு இருந்துச்சுன்னா இது பண்ணும். ஓ ஓ ஓ ஓ, இல்லை கரடி இப்படி திருப்பி நம்ம துரத்துங்களா? விரட்டிடுவோம். நம்மளே ஒரு நாள் விரட்டிடுச்சு. அப்படிங்களா? ஓ, நான் பார்த்து ஓடிட்டேன். ஓ ஓ, எங்கீங்க? இது இங்கே தாங்க, இந்த செட் இருக்குதா? ஆமாங்க. அது கீழ் பக்கம். ஓ ஓ ஓ ஓ, சரி சரிங்க. ஹெஸ்டில் இங்கே வாட்ச்மேன் இருக்கேன். ம், அப்படியே ரவுண்டு போகலான்ட்டு போனேன். ம் ம் ம், போகும்போது துரத்துன்னு ரிட்டர்ன் வருது. ஓ ஓ ஓ, போகும்போது நீங்கள் பார்த்துட்டீங்க? பார்த்துட்டு விரட்டினேன். சரிங்க. அதில் திருப்பி ரெண்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓ ஓ, அப்போ வேண்டாம் அப்படின்ட்டு நான் தனியாக ஓடி போய். ஓ ஓ ஓ ஓ, பகலே பார்த்தினா போகிற தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த எஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுனா கொஞ்சம் பார்த்தா போகணும். பகல எஸ்டேட்டு எங்கே இருந்தாலும் சரி. ஓ ஓ, காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இப்போ கொஞ்சம் அதிகம். ஓ, விலங்கு அதிகம் அதிகமாகிடுச்சு. ஓ ஓ, ஒன்று இருந்தால் கூட இப்போ காட்டு விலங்கு பொதுவாகவே எல்லாமே அதிகம் இருக்குது. எல்லாமே அதிகம். ம் ம் ம், யானை, கரடி, காட்டெருமை, வேற என்ன இருக்குங்க? வேற சிறுத்தைப்புலி. ஆ, சிறுத்தைப்புலி எல்லாமே தான். சிறுத்தைப்புலி, புலி எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்கு. ஓ, சரி சரிங்க. நான் பார்த்துக்கிட்டு போகிறேன்னா நம்ம ஜாக்கிரதை, நம்ம போய் நம்ம ஜாக்கிரதை நம்ம தான் போய்க்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எங்கே இருக்குது எப்படி? ஆமாம், ஃபாரஸ்ட் உள்ளே அது இருக்குது, அதை நம்ம எதுவும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம தான் பார்த்து போய் நம்ம தான் பார்த்து வந்துக்கணும். கரெக்ட் கரெக்ட், உண்மைதான். சரி, சப்போஸ் போய் மாட்டிட்டேன்னா அவ்வளோதான். ம் ம், ஓகே. ஏதாவது இந்த மாதிரி யாரோ தொந்தரவு பண்ணியிருக்கீங்களா இங்கே ஏதாவது? இங்கே இந்த போன வருஷத்துல மேலே இங்கே. சரிங்க. இந்த எஸ்டேட்டு உள்ளே தான். ம், பவுண்டரியில் இந்த ஏழை ஆளுங்க. சரிங்க. எட்டு ஆளுங்க. ம், இலடுக்கு போயிருக்காங்க. இங்கே ஒரு பெண்டு இப்படி இருக்கு. ம், அந்த பெண்டுக்கு போயாச்சு. ம், பெண்டுக்கு மேலே யானை. ம், இவங்களை பார்த்ததும் விரட்டிடுச்சு. நல்லா பைகையில் வச்சுட்டு பூரா ஓடிட்டாங்க. ம், ஓடி ரெண்டு மணி, ரெண்டாவது நாள் அப்புறம் ரெண்டு ஆள் காவலுக்கு நம்ம அனுப்பினோம். ம் ம் ம், அனுப்பி காவலுக்கு வச்சுட்டு இதில் வெட்டினாங்க. ஓ ஓ, யானைக்காக காவலுக்காக வச்சுட்டு கவுண்டரில் வச்சுட்டு பட்டாசு அந்த நெருப்பு இதெல்லாமா ரெடி பண்ணி கொடுத்துட்டு கீழே கீழே ஆள் வெட்டினோம். அது பொம்மன் எஸ்டேட் தான். பொம்மன் எஸ்டேட் இல்லைங்களா? ஓ, இந்த பக்கம் இருக்குது எல்லாமே பொம்மன் எஸ்டேட் தான். ஆமாம், இதெல்லாம் ஃபுல்லாக ரோக்கிரி தான். ஓ, இந்திய எஸ்டேட்டு. ஓ ஓ ஓ, சரி சரி சரி. அப்படின்னா நம்ம வந்து பகல்லையே இந்த ஊருக்கு வரதுனா பார்த்தா வரணும். ரொம்ப பயம். வெளியாட்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பார்த்து வரணும். உங்களுக்கெல்லாம் பழகிரு. ஏன்னா வந்து இந்த இடத்துல இது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு அது நிதானம் தெரியும். சுற்றுறது கரெக்டாக தெரியும். தெரியும். நம்ம பார்த்துக்கலாம். புதுசாக வரேன்னா கொஞ்சம் பார்த்தா வரணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓ, சரி சரி. பார்க்காம வந்துட்டு மாட்டேன்னா நம்ம ஒன்றும், ஏன்னா எப்படி தப்பிக்கிறது, அது எப்படி வரணும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்களே நீங்கள் வந்து கூடவே இருக்குனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். தெரியும். எப்படி போனால் தப்பிக்கலாம், எப்படி போயிடலாம், எப்படி வந்தால் ஓடணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் புதுசாக வர எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தெரியாது. டயர்டு தான். கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியாது. உண்மையான விஷயங்க. நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. செய்ய முடியாது. ஏன்னா அது கூட இருந்து தப்பிக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உண்மைதாங்க. ஆமாம், சரி சரி சரிங்க. நல்லதுங்க. சரி நல்லதுங்க. நான் கேளுங்க, பாட்டு வரேங்க. ரொம்ப நல்லதுங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மாறி. மாறி. ஆ, சரி சரி சரிங்க, வரேங்க. இப்போ சொல்ல மட்டும் கிளம்பிட்டுருக்கேன். அப்படிங்களா? சொல் போனோம். எங்கே இப்போ எங்கே இந்த வழியில் போவீங்களா? அந்த ஸ்லிப்பான வழிங்களா? நடந்து போனோம். ஸ்லிப்பானது அதுதான் ஸ்லிப்பானது இல்லைங்களா? அங்கே தெரியுது இல்லைங்களா? அங்கே தான் ஸ்லிப்பானதுங்க. நான் போனால் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி வந்தேங்க. வந்து அந்த வழியில் பார்த்தேங்க. ஸ்லிப்பானது அது வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஸ்லிப்பானதுனால வேறு வழியில் சொல்லி அப்படி போயிட்டு வந்தேங்க. ஆமாம், இப்படி கீழே வந்தீங்களா? ஆ, தெரியல எங்களுக்கு. தெரியாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பான வழி வரைக்கும் வந்துட்டிங்க. திருப்பி வந்து மேலே மாடி சோழூர் மட்டும் போய் அப்படி வந்து கோத்திமுக்க போய் இத்தனை திரும்பி ரிட்டர்ன் வந்தாங்க. இது என்ன வழி ரெடி பண்ணுவாங்களாங்க? இது இல்லை, இந்த இந்த வழியோட போடுறாங்க. எந்த பங்க? நீர்வண்டிக்கு மேலே அந்த கோயிலுக்குள்ளே இப்படி வரும். சரிங்க.
அந்த ஸ்டாப் இருக்க அந்த கப்பரை சொல்லி கீழே. ஓ சரிங்க. அதில் இப்படி உள்ளே ரோடு வருது. ஓ சரிங்க. உள்ளே வந்து இந்த கீழே இடிச்ச கீழ் பக்கம். ஓ சரி சரிங்க. இங்கே ஜாயிண்ட் ஆகுது, அந்த ரோடு அளந்துருக்காங்க. ஓ ஓ ஓ. அப்போ இது நீ இப்போதைக்கு ரெடி பண்ணுறதா வேலை ஜாஸ்தி இல்லைங்களா? வேலை ஜாஸ்தியானாலே ரோடு அப்படி போகிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஆ அப்படி பண்ணுறாங்க. ஓ ஓ. ஆனால் அந்த செலவுக்கும் இந்த செலவுக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஓ ஓ ஓ. சரி சரி. செலவு பண்ணுறது இதுக்கும் இதுக்கும் ஒரு எல்லாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரிய வித்தியாசம் இருக்காதுங்கிறீங்க. எல்லாம் அது ஒரே மாதிரி தான். ஓ ஓ ஓ. அதுக்கு டக்குன்னு இதில் போட்டோன்னா ஈஸி தான். இது என்ன ஒரே ஒரு இடத்துல வேலை முடிஞ்சு முடிஞ்சு கீழெல்லாம் கல்லுகளெலாம் வச்சு பார்த்தோன்னா எல்லாமே பண்ணி இல்லை என்னோட கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஸ்ட்ராங் கீழே வச்சு ஒரு மூணு ஸ்டெப்பு மேலே ஏற்றிட்டேன்னா ரோடு இதுலேயே வந்துடும். அப்போ அதுக்கு மேலே அந்த ரோடு செலவு இந்த செலவெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு மீதி. ஓ சரி. ஆனால் ரோடு கன்ஃபார்ம் போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆ போட்டு கொடுக்குங்க, இப்போ இந்த ரோடு அளந்துட்டேன். ஓகே ஓகே பரவாயில்ல. ஏதோ அட்லீஸ்ட் இதுலனா அதாவது ஏதோ ஒன்று இப்போதைக்கு வந்தால் கூட பரவாயில்ல, போயிட்டு வரைக்கும் உங்களுக்கு போக்குவரத்து சௌகரியமாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் இங்கே போய் சுற்றி வரைக்கும் சோழ மட்டும் ரொம்ப தூரம் இல்லைங்களா? இப்படி வந்தால் உங்களுக்கு பஸ் இப்படியே வந்துடும் இல்லைங்களா? பஸ் வந்துட்டு இங்கே கீழே இங்கே இறங்கிக்கலாம். ஆ பஸ் வந்து இப்படி வந்து இப்படி வந்துடும். இந்த கம்பியூர் சொல்லி போடுறது அப்படிங்க, கம்பியூர் பாவியூர்னு போட்டதாங்க. அங்கே அங்கே இறங்கிக்கலாம். கம்பியூர் இதுதாங்க, பாவியூர் கீழே இருக்கு. அதை அது வரைக்கும் நீங்கள் இறங்கி அங்கேருந்து நடந்து வந்துக்கலாம். அங்கேருந்து இப்படி உள்ள இப்போ நீங்கள் மெட்டிக்கல் பொருட்கள் வந்து நடந்து வரணும். இப்போ காஃபி ஸ்டோர் இருக்கா? ஆ சரி சரி. இப்படி மாதிரிலாம். ஓ சரி 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 சரிங்க, நல்லதுங்க. கீழே பார்த்து வரேன். நல்லது நல்லது. ஆ கிடக்குது, இங்கே போயிட்டு அப்படியே இல்லை இல்லை அன்றைக்கி போயிட்டு இதே வரணும். ஆ ரைட்டு. இன்னும் வந்து இது போய் நாங்கள் போயிட்டு சரிங்க. ஆ சரி. எல்லாம் மேக்ஸிமம் இன்றைக்கி கோயில் விசேஷங்கன்னா நல்லா போயிட்டாங்க போல இருக்குங்க. போயிட்டாங்க. ஆமாம்.